அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. தெரியும், உயிரோடு இருக்கும்போது அமையர் ஜெயலலிதா அவங்க எவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க. அதுல இன்னைக்கு அவங்க போயிருக்கிறது ஒண்ணு வியப்பில்லை. ஏற்கனவே அவங்க அந்த சிறைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் அங்க போயிருக்காங்க. அதனால அது ஒரு நடக்கக்கூடாத ஒன்று. அது ஒரு வீக்க வியக்கத்தக்க செய்தி அப்படின்லாம் நான் பார்க்கல. போயிருக்காங்க, அதில் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில் இருந்த ஒரு பாச பிணைப்பு இருக்குது. அதில் அந்த அடிப்படையில் போய் பா இப்போ போயிருப்பாங்க. அது பொறுத்து தான் பார்க்கணும் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும். திமுக அதிகாரத்தில் இருக்குது, தமிழக அரசியல் வேறு என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? என்ன இருந்தாலும் நீங்கள் அந்த கட்சிக்குள்ளே தான் வேலை செய்ய முடியும். இப்போ எங்களுக்கு புதிதான இளைஞர்கள் ஓடி வர்றாங்க, அது யாரும் வரப்போகிறது இல்லையே. அப்புறம் அந்த கட்சிக்குள்ளே கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பிச்சுக்கிறீங்களா, அவர் கொஞ்சம் அதிகமாக பங்கு கொடுக்குறாரா, அப்படி தான் இருக்க முடியும். முடிய அந்த கட்சிக்குள்ளே அவங்க வந்தால் ஒரு அதிர்வு ஏற்படும், தாக்கம் ஏற்படும், அதில் மாற்றம். போன தடவை நடந்த ஊரக உள்ளாட்சியில் வந்து 102 இடமும் நாங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு வென்றிருந்தோம். இந்த வாட்டி 36. அது அது ஒன்றும் ஒரு பெருசாக நான் இப்போ உள்ளப்படுத்தலை. அது ஒன்றும் நீங்கள் வாக்கு தொட்டு பாருங்களேன், தோற்ற எனக்கும் வென்ற அவங்களுக்கும் 100, 200, 300 இவ்வளோ தான் வித்தியாசம் இருக்குது. அப்போ விரட்டிக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள். அப்போ அதில் வளர்ச்சி தான் அது யோசிக்க முடியும். நற்சான்றுன்னா ஐயா மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் என் அன்பு தம்பி உதயநிதி அவர்களும் களத்தில் வந்து வேலை செஞ்சு 5 மாதத்தில் நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கோம்னு சொல்லி ஏன் வாக்கு பதில் இருக்கா? வெற்றின்னு 5 மாதம் சாதனை இருக்குன்னா இதில் அது கொடுத்தீங்க, இதெல்லாம் எது கொடுத்தீங்க? இப்போ இதெல்லாம் எது கொடுக்குறீங்க? இப்போ 5 மாதம் சாதிச்சது இருக்குல்ல, அது சொல்லி தானே வா கேட்கணும். சும்மா வெற்றின்னு சொல்லிக்கிட்டு வெக்கம் இல்லாமல் நாங்கள் வென்ற பிறகு எங்கள் ஆட்சிக்கு கிடைச்ச சாதனை, அந்த ஆட்சியின் சாதனையை சொல்லி நீங்கள் ஏன் கேட்கவே இல்லை வாக்கு? ஏன்னா சாதிக்கலை, மக்களை சந்திக்க பயம். அதாவது இது ஏதோ பேச வேண்டிதான், பெருமை பேசிக்கிற வேண்டிதான். அதிகாரம் இருக்குது, அவங்க சொல்கிறத போடுறதுக்கு ஊடகங்கள் நீங்கள் இருக்கிறீங்க, போடுங்க. இப்போ நான் கேட்டதை நீங்கள் போடுவீங்களா? போடுங்க, அவருக்கு போட்டு அனுப்புங்க, அவருக்கு அனுப்புங்க, அவருக்கு அனுப்புங்க, சொல்ல சொல்லுங்க. 200 சாதிச்சிருக்கணுங்கள, ஒரு 20 படிக்க சொல்லுங்க. இத்தனை தொலைக்காட்சி வச்சுருக்காங்கள, உட்காந்து படிக்க வேண்டியதானே. இதை சாதிச்சிருக்கிறோம், அதை சாதிச்சிருக்கிறோம். கொளத்தூரில் ஒரு இந்து அறநிலையத்துறை ஒரு கல்லூரி தொடங்கியிருக்குது, இந்துக்களை தவிர வேறு யாரும் விண்ணப்பிக்கக்கூடாதுன்னு அறிக்கை வருது. கேட்டால் நாங்கள் இந்துத்துவாக்கு எதிரி, நான் பிஜேபியின் பிடிஎம், நீங்கள் அரசு பொதுவாக தானங்க இருக்கணும். கையெழுத்து போட்டவன் சார் வில்லியம் ஜோன்ஸா, சரித்திரப்படி நாங்க இந்துவா, சட்டப்படி இந்துவா? பதிலுக்கா உங்ககிட்ட சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்தில் இந்துவா நான், இல்லை ஆதியிலிருந்தே நான் இந்துவா? அப்புறம்
அதையே மாற்ற முடியல என்னத்தை மாற்ற போறீங்க இப்போ தமிழர் சமய அறநிலைத்துறைன்னு மாத்துங்க எல்லாத்துக்கும் மாத்திரம் நாங்கள் பேரை மாற்றிட்டு இருக்கோம் அப்படின்றது மாத்துங்கள இந்து சமய அறநிலைத்துறை வச்சுக்கிற வேண்டியது அதுக்கு ஒரு கல்லூரி கட்டிக்க வேண்டியது அதில் இந்துவத்தவரை யாரும் விண்ணப்பிக்க கூடாதுன்றது ஆனால் நான் இந்துத்துவாக்கு எதிரான பேச வேண்டியது பிஜேபிக்கு எதிரானவன் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவன் பேச வேண்டியது திருப்பி தேர்தல் என்பது ஐயோ தொண்ணூறுகளுக்கு அடைய எங்கள் கட்சியில் நாங்கள் இந்து தான்ன்றது வேற ஏதாவது கேவலத்தை போய்க்கு வேற ஏதாவது சொல்லுங்கள் ஐந்து மாதம் போயிடுச்சு அப்படிதான் பார்க்குறேன் ஐந்து மாதம் போயிருக்கு இன்னும் நாலரை வருஷம் இருக்கே நாலரை ஆண்டுகள் இருக்கே அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தலெலாம் முடியட்டும் அதுக்கப்புறம் வேப்பிலை வச்சு ஆடுவாங்க பாருங்கள் இப்போ ஆடுவாங்கள ஆடுறாங்க பார்த்துருக்கீங்கள ஒருத்தனும் படம் எடுக்க முடியாது ஒருத்தரும் தேட்டருக்கு வெளியிட முடியாது திரையிறங்களே எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு வேலைக்கு பண்ணீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ் தெரியுமில்ல ஃபார்மாலிட்டிஸ் என்ன தெரியுமா ஃபார்மாலிட்டிஸ்னா இதுதான் இது ஒரு கேவலம் கெட்ட ஒரு கூட்டம் அந்த ரெண்டு கூட்டமும் இதை ஒழிக்கணும்